Hi friends, அனைவருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு மன்னாடி மசாலா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். வீட்ல என்ன பொருள் வச்சிருக்கோமோ அதை வச்சு செய்ய போறோம். நம்ம முட்டை பொரிப்போம் இல்லையா, பொரிச்சுட்டு சாதத்துல போட்டு கிளறினோம்னா முட்டை சாதம். அதே முட்டை பொரிச்சதை வந்து அப்பூட்டி சின்னதா பேசேன் தோசை ஊத்தி அதுக்குள்ள வச்சு நம்ம ஸ்டப் பண்ணி சாப்பிட போறோம். அதுக்கு நீ என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். முட்டை தோசைன்னு சொல்லலாம். முட்டை தோசைன்னா நார்மலாக தோசையில் வந்து முட்டையை ஊற்றி செய்வோம், அதான் முட்டை தோசை. இது வந்து முட்டை பொரியல் தோசை அப்படின்னு ஒரு பேர் வச்சுப்போம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடாய் தான் வைக்கணும்னு இல்லை, எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறது இதை வச்சுருக்கேன். நார்மலாக எந்த கடாயில் வேணாலும் நம்ம செய்யலாம். கொஞ்சமாக அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், நம்ம கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம்னா வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஒரு 50% வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு, அதில் வந்து இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு சின்ன தக்காளி. இதில் வந்து இந்த பாருங்கள் விதை உள்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோலை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையோடு சேர்த்தோன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும், நம்ம தோசையில் ஸ்டப் பண்ணும்போது ஈரப்பதமாக இருக்கும். அதுக்காக அதை எடுத்துகிட்டு இந்த மேலே உள்ள அந்த இதை மட்டும் அரிஞ்சு எடுத்துருக்கேன். கட் பண்ணி குட்டி குட்டியாக எவ்வளோ தெவ்வளோ நம்ம சமைக்கும்போது கொஞ்சம் குட்டியாக அரிஞ்சிக்கிறோமோ கட் பண்ணிக்கிறோமோ அது நமக்கு வந்து சமையல் வந்து சீக்கிரமும் வதங்கிறோம். அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஓரளவுக்கு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த விதை இருந்ததுன்னா அது சதசதன் இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததில் என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, 1/4 ஸ்பூனு மிளகு ஜீரகப்பொடி, தேவையான உப்பு. இந்த கரம் மசாலா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். மற்றபடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்காதீங்க இந்த கரம் மசாலா சேர்க்குறதுனால. இப்போ இதில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டு கலந்துட்டு வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் இல்லை, இருங்க வந்து அடுப்பை சிம் பண்ணிக்கிறேன். இதை வதக்கிட்டு கையோடய நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரியலாக செய்யும்போது இந்த தக்காளி சேர்க்க மாட்டோம், கரம் மசாலா சேர்க்க மாட்டோம். முட்டை பொரியல் எப்படி வேணாலும் செய்யலாம், எந்த பொருளை வேணாலும் கலந்துக்கலாம். விஷத்தை தவிர காமெடியாக சொன்னேன், கோச்சிக்காதீங்க. இப்போ பாருங்க, இதோட நான் வந்து முட்டையை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் என்ன ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன், இன்னொருத்த வீடியோ எடுத்தால் நான் கட் பண்ணி கொட்டுவேன். அதனால் முன்னாடியே எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் 2 முட்டை. எத்தனை முட்டை சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த எல்லா தோசையுமே அதே முட்டை பொரியல் தோசையாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த முட்டை சேர்த்தது மட்டும் கொஞ்சம் செத்து நேரம் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே கிண்டி விடுவேன். ஏன்னா டக்குன்னு போய் அப்படியே பிடிச்சிக்கும். ஓரளவுக்கு வதங்கி வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் தனித்தனியாக வரும் பொழு பொழுன்னு, அப்போ வந்து நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து இது செய்கிறதுக்கு எப்பயும் 10 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 6-7 நிமிஷம் தான் ஆகும். வீடியோ அப்படிங்கிறதுனால நமக்கு பார்த்து பார்த்தா காட்டுறதுனால ப்ராசஸ் நிறையா தெரியும். நார்மலாக முட்டை பொரிக்கிறோம்ல, அந்த பொரித்த முட்டையை தோசையில் வச்சு ஸ்டப் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுதான் அந்த வீடியோ, அவ்வளோதான். இந்த மாதிரி டயத்தில் நம்ம இறக்கிக்கலாம். இன்னும் நீங்கள் நைஸாக அப்படி நுணுக்கிறதா இருந்தாலும் நுணுக்கிக்கோங்க. கொஞ்சம் கனமாக ஊத்தாப்போ மாதிரி வச்சு ஊற்றிட்டு அது மேலே இதை வைக்கிறதா இருந்தால் இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் முறுமுறு நைஸு தோசையாக ஊற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு ஈரப்பதம் பத்தாது இல்லையா, அது மாதிரி நல்லா அந்தமாதிரி நைஸாக்கிட்டு அதில் மேலே வச்சு ஸ்டப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இறக்க போகிறேன். இறக்க போகிற சமயத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று வாங்கிட்டு கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம தோசையோட அப்படியே வச்சு சாப்பிட்றப்ப கருவேப்பிலை நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுக்கும், பிள்ளைங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, நமக்கே அது எரிச்சலாக வரும். இதுன்னா ஒன்றும் தெரியாது. அதனால் மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். என் செல்லு ரொம்ப கேவலமான செல்லு, ஏன்னா நேராக பார்க்குறதுக்கு அந்த பொரியல் அவ்வளோ அழகாக கலராக இருக்குது. இதில் வந்து கேவலமாக காட்டுது, அதாவது கலர் ரொம்ப கம்மியாக காட்டுது. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், இறக்கி பக்கத்தில் வச்சுட்டு கையோட நம்ம தோசைக்கல்லை வைத்துக்கொள்ளலாம். தோசைக்கல்லை வச்சுட்டு அஸ் யூஷுவல் நார்மலாக வீட்டில் இருக்க தோசை மாவில் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கல் காயட்டும், கல் காஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோதா இருக்குமாவோ அந்தமாரி தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றி நம்ம வந்து தோசையை ஊற்றிக்கலாம். இதுக்கு இடையில் என்ன ஆச்சுன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நின்றுடுச்சு. என்னடான்னு பார்த்தாக்க என்னோடய செல்லில் வீடியோ ஃபுல்லாகிடுச்சு போல்.
அது என்ன ஏதோ ஸ்பேஸ் இன் ரன்னிங் அவுட்னு ஏதோ ஒன்று சொன்னச்சு. இப்போ இந்த தோசையில் ஈரம் இருக்கிறப்பவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் நான் அது வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஏன்னா ரெண்டே ரெண்டு தோசை மட்டும் செஞ்சு அம்முக்கு ஒன்று அப்போ ஒட்டிக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி நல்லா அப்படி பரப்பி விட்டுக்கோங்க. அதே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்படி அமுக்கி விட்டுருக்கோங்க. இது ரொம்ப கலராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, இதுதான் ஒரிஜினல் கலர். ஏன்னா இது அம்மாவோட செல்லு, என்னோடய செல்லில் ஃபில் ஆகிட்டுன்னு பெரிய சீனை போடுது. அதனால் சுற்றி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். செத்த வந்து இந்த வீடியோ வர்றாங்கிறேன், பப்ஜி விளாண்டுக்கிட்டு இருக்கோம். லீவ் இன்னைக்கு வெள்ள நேரம் எழும்பிட்டான், நல்லா நேராக தூங்காமல் நேரத்துக்கு எழும்பிட்டான். என்னடான்னு பார்த்தா பப்ஜியில் இருக்காங்க. இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், மூடி வச்சுருங்க. திருப்பி எல்லாம் போடக்கூடாது இந்த தோசை. அப்படியே மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ஏன்னா தோசை வந்து அடியில் கரிஞ்சிரும், அப்புறம் நமக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே மடித்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், சரி பாதியாக இந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது வந்து சைனாவில் என்னென்ன முதல்ல போட்டு பயிறு தோசை ஊற்றி இதுக்குள்ளே வச்சு சக்கு 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 சக்குன்னு எட்டி இப்படி எட்டி மடித்து ஒரு பேப்பரில் சரக்குன்னு சொல்லி விட்டு கொடுத்துருவாங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டில். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதுக்கு வந்து சைடிஷ்லாம் எதுவும் வேண்டியதில்லை. இருந்தால் தொட்டுக்கலாம் நான்வெஜ்ஜு. இப்போ நான் வந்து நறுக்கிக்கலாமா, நறுக்கி சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை அப்படிங்க பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நறுக்கிறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகுது, ஏன்னா நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துட்ருக்கேன். சுடுது இல்லைன்னா அப்போ நம்ம கையால் எடுத்து காட்டலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. அப்படியே இந்த பக்கம் வா, உன்னுடைய ஃபேஸை காட்டுவோம். அவங்க வந்து கொட்டாமல் விட மாட்டே போல, இல்லை கொட்டலை. இது பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னொரு மாவுக்கு இது இருக்குது, அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். இப்போக்கி உங்களுக்கு வீடியோக்காக நான் இதை காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. இந்த இந்த ஒரு தோசையோடு போகாமல் இன்னொரு தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா நைஸாக ரெண்டு தோசையும் சாப்பிட்டுருவாங்க, முட்டையும் உள்ளே போன மாதிரி இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட, எண்ணெயை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இந்த ஆயிலுக்கு பதில் நெய்யோ வெண்ணெயோ சேர்த்துக்கலாம், சூப்பராக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இது நானாகவே கற்பனை பண்ணி செஞ்சது, எந்த இல்லைன்னா நான் சொல்லிப்பேன் பெருமையாக, வேறு வழியெல்லாம் சொல்லிவிடுவேன். யூடியூப்பை பார்த்தேன், நானாக கற்பனை பண்ணி பார்த்தேன். கறி தோசைன்னு ஒன்று செய்வாங்க இல்லையா, அது மாதிரியே முட்டையை வச்சு செஞ்சு பார்க்கலாம்னு எனக்கு ஒரு கற்பனை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ மாறி பாருங்க, இங்கே பாரு. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. திருட்டு பையன் இப்போ வர்றான், சாப்பிட்ற போகிற டைமில் பப்ஜியை முடிச்சுக்கிட்டு இப்போ வர்றான். ஒரு கையால் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா. ஃபோட்டோ வேணாம்.